ഹായ് എവരിവൻ, അസ്സലാമു അലൈക്കും. വെൽക്കം ടു പൊള്ളാച്ചി നമ്മ വീട്ടു സമയൽ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவா புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய், இல்லாட்டினா பட்ரு நல்லா தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தடவியாச்சு. இப்போ நம்ம கேரமல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் கால் கப் அளவு சுகர் எடுத்துருக்குறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். தண்ணி எதுவும் சேர்த்திக்க வேண்டாம். பாருங்க, நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்க, இல்லாட்டினா கரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்க, நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நெய் தடவி வச்ச அதே பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம். உடனே ஊற்றி வச்சிருங்க, சீக்கிரம் செட் ஆயிரும். இப்போ கேரமல் ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ புட்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவு நான் பால் எடுத்துருக்குறேன். நல்லா காயட்டும். இப்போ அரை டீஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. கால் கப் அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அரை கப் அளவு கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கால் கப் அளவு நான் ரவை சேர்த்திருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கெட்டிகள் இல்லாதபடி பார்த்துக்குங்க. சுகர் மாத்திரம் சேர்த்தி சேர்த்திக்கிறீங்கனாலே போதும். ரவை வந்து இதே அளவு தான். ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வேற ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ புட்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கெட்டிகள் இல்லாதபடி பார்த்துக்குங்க. இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கேரமெல்லாம் செட் ஆகிருக்கும். இப்போ அதுக்கு மேலாகவே இந்த புட்டிங்கை ஊற்றிடலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கிங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலாக இந்த பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிக்கிங்க. ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கத்தியை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுக்கணும். சூடாக இருக்கும்போது எடுத்தானா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஓரங்களில் கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளைட்டை வச்ச
வச்சு நல்லா கவிழ்த்திக்கலாம். லைட்டாக டேப் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்யாதீங்க, உடையறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சு உடனே சட்டுன்னு கரைஞ்சிரும். சுவையான ரவை புட்டிங் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.